கத்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் யாவரும் இந்த காணொலி நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதிலே தேவாவியானவர் மிகவும் மகிழ்ச்சியோடு காணப்படுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்காக நாம் ஆவலோடு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிப்போமா? கர்த்தனமோட பேசட்டும், ஜபம் செய்வோம். எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, எங்கள் அன்பு தெய்வமே, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ நாள் முழுவதும் மனிதருடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு நாங்கள் அநேக விதத்தில் சோர்ந்து போனவர்களாயும் மனமுடைந்தவர்களாயும் அன்றவரே எங்களுடைய வாழ்க்கையில் அநேக விதமான ஆமேன் கவலைகள் நிறைந்தவர்களாய் நாங்கள் காணப்பட்டிருக்கலாம். இப்பொழுதும் எங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் வாஞ்சியோடும் ஒரு பொற்பாதத்தில் காத்து கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடியானை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அடியானும் மறைத்து நீர் பேச வேண்டும் என்று என் மீட்பரும் என் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான தியானம் லூக்கா எழுதிய சுவிசேஷத்திலிருந்து 19:10 நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையில் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், ஏன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், அவர் எதற்காக வர வேண்டும் என்பதன் நோக்கத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்கியிருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடும்படியாக, ஆம், இழந்து போனதை தேடும்படியாகவும் ரட்சிக்கும்படியாகவும் அல்லது மீட்கும்படியாக அதை காப்பாற்று வண்ணமாக ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆமேன் மனுஷகுமாரனாக தேவகுமாரனாக இந்த பூமியிலே அவதரித்தார் அல்லது வந்தார் அல்லது தோன்றினார் என்று வேதத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இழந்து போனதை தேடும்படியாக, ஆம், பரலோகத்தின் தேவனாலே இழந்து போனதை தேடும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆம், அவர் இழந்தது வேற எதுவும் அல்ல, அவரால் படைக்கப்பட்ட அவருடைய ஜனமாகிய ஒரு கூட்ட ஜனத்தை குறித்து, அதாவது அதில் நீங்களும் நானும் அடங்கியிருக்கிறோம். நம்மை தான் ஆண்டவர் இந்த இடத்தில் இழந்து போனதை என்று சொல்லி சொல்லுகிறார். மற்றபடி மிருகங்களையோ பறவைகளையோ குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை. மனிதர்கள், தேவன் எவர்களை தம்முடைய சாயலாக படைத்தாரோ, எவர்களை தம்முடைய கரங்களினாலே அமேன் உண்டாக்கினாரோ அவர்களை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆம், இந்த மனிதர்கள் வேதம் சொல்லுகிறபடி எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்று போனார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் எல்லோரும் பாவங்கள் செய்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே ஆமேன் பாவிகளாய் மாறினார்களாம். ஆதி முதல், ஆதாம் முதல் நாம் பார்க்கும் பொழுது தேவன் எதை செய்யாதே என்று சொன்னாரோ அவைகளை செய்வதனாலே அவர்கள் கர்த்தருடைய கட்டளையை கற்பனைகளை மீறினவர்களாய் அந்த மீறுதலினால் உண்டான பாவத்திற்கு அடிமைகளாய் மாறி அல்லது அந்த பாவத்தினால் வந்த அந்த சம்பளமாகிய மரணத்தை அடைந்தவர்களாய் இன்றைக்கு தேவ சாயலை இழந்து தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து தேவனுக்கு தூரமாய் தேவன் அற்றவர்களாய் தேவனை தேடுவதற்கும் தேவனை பார்ப்பதற்கும் பயம் நிறைந்தவர்களாய் காணப்படுகிறபடினாலே இப்படி கர்த்தரை விட்டு தூரம் போன மனிதனை மீண்டும் கர்த்தரோடு கூட இணைக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள் வந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என் அன்பு திடப்பிள்ளைகளே, இந்த கர்த்தர் அவர் பிறக்கும் பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை மத்தேயு 1:21 இப்படியாக தேவதூதர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பாக தேவ தூதர்கள், அதாவது பரலோகத்தில் இருக்கும் தேவனுடைய தூதர்கள் இந்த பூமியில் இறங்கி ஆமென் யோசேப்போடும் மரியாளோடும் சில மெய்ப்பர்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறதை, சாஸ்திரிகளுக்கு தென்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள். இங்கு யோசேப்போடு தேவன் பேசுகிறார், தேவ தூதர்கள் மூலமாய் பேசுகிறார். உன் மனைவியாகிய, உனக்கு நியமிக்கப்பட்ட மனைவியாகிய, ஆம், இந்த மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் ரட்சிக்க வந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ரட்சிக்க வந்த தெய்வம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ரட்சிக்கிறவர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பதற்கு என்ன பொருள், என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறவர், ரட்சகர் என்பது பொருள். ஆம், இந்த பூமியிலே அவர் வந்த நோக்கம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் அவர் ரட்சிக்கும்படியாக வந்தவர், ரட்சிக்கும்படியாக இந்த பூமியில் அவதரித்தவர். மற்றும் லூக்காஸ் விசேஷம் 2:10-11 இப்படியாய் பக்தன் எழுதியிருக்கிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2:10-11 தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே தேவன் இந்த பூமியில பிறந்த பொழுது தேவதூதன் மெய்ப்பர்களை பார்த்து அறிவித்த ஒரு செய்தி. அந்நாட்களிலே சில மெய்ப்பர்கள் ஆமேன் குளிர் காய்த்து கொண்டிருந்ததான வேளையிலே தேவதூதன் அந்த இரவு நேரத்திலே அந்த மெய்ப்பர்களுக்கு தரிசனமாய் அப்பொழுது தேவதூதர் அவர்களோடு பேசுகிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனங்களுக்கும், எல்லா இந்த பூமியில பிறந்த எல்லா மக்களுக்கும், நோ கிரீட், நோ கலர், நத்திங். அதாவது நீங்கள் பார்ப்பீர்களானால் எந்த விதமான இனம், மொழி, கலர், அதாவது நிறத்தை குறித்தோ பாகுபாடு குறித்தோ அங்கே சொல்லவில்லை. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி, குட் நியூஸ். ஆமே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது என்னவெனில், இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற அந்த செய்தியை இங்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், கர்த்தரும் கிறிஸ்தும் இரட்சகர் என்று சொல்லி இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் சூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, கிறிஸ்து, கிறிஸ்து என்னும் இரட்சகர், கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர், ஒரு விசேஷித்த காரியத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவ அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அது மட்டுமல்ல, இவர் இரட்சகர், மீட்க வந்த தெய்வம், ரட்சிக்க வந்த தெய்வம். உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை ரட்சிக்கும்படியாக, இம்மைக்குரிய காரியங்களை காட்டிலும் பாவக்கிரியர்களிலிருந்தும் தேவனை விட்டு உங்களை தூரம் போக்குகிற அந்த காரியங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து காக்கக்கூடியவராக இந்த பூமியில வந்த ஒரே இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே இறங்கி வந்தார் என்பதை ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார் தேடி ரட்சிக்கும்படியாக. நாம் எல்லோரும் காணாமல் போனவர்களைப் போல, வழி தப்பி திரிகிற, வழி தவறி போன ஆடுகளைப் போல நாம் காணப்பட்ட பொழுது, அவரோ நம் எல்லோரையும் தேடுகிறதான காரியங்களை செய்கிறவராக இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்திலே
காணாமல் போனவைகளை தேடின சிலரை குறித்து நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். காணாமல் போனவைகளை குறித்து அவைகள் எப்படியெல்லாம் தேடினார்கள், எப்படி அவைகளுக்கு என்று பிரயாசப்பட்டார்கள் என்று ஒரு சிலரை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15:8. லூக்கா 15:8. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. அமேன், ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வார்த்தையிலே ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசுடையவளாயிருந்து, ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளி காசுடையவளாய் இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு வெள்ளி காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை நன்றாக பெருக்கி அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஊமையிலே சொல்லுகிறார். எந்த பெண்களும், எந்த சகோதரிகளும், எந்த ஸ்திரீகளும் தாங்கள் ஏதாவது இழந்தால், தொலைத்தால், விசேஷமாக ஆபரணங்களை, போனா போகட்டும் என்று சொல்லிவிட்டு விட மாட்டார்கள். அவைகளை கண்டுபிடிக்கும் வரைக்கும் மிகவும் ஜாக்கிரதையாக தேடுகிற காரியங்களிலே ஈடுபடுவதை நம்மாலே பார்க்க முடியும். அதுதான் இங்கு ஆண்டவரும் வெளிப்படுத்துகிறார். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு, ஒன்றுதானே, போனால் போகட்டும் என்று விட்டுவிட மாட்டாள். மாறாக அது கண்டுபிடிக்கும் வரைக்கும், அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் என்ன செய்வாளா? வீட்டை முழுவதுமாக பெருக்கி விடுவாள். ஆம், நன்றாக ஒரு விளக்கை கையில் ஏந்தி கொண்டு விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடுவாள். பொல்லாத ஒரு சகோதரி, இம்மைக்குரிய ஒரு சகோதரி, ஒரு சிறு ஆபரண வெள்ளி காசுக்காக, ஒரு சாதாரணமான ஒரு பொருளுக்காக இவ்வளவு கேர் எடுத்து ஜாக்கிரதையாய் தேடுகிறது உண்மையானால் நம்முடைய பரலோகத்தின் தேவன் உன்னையும் என்னையும் தம்முடைய விலையேறு பெற்ற ரத்தத்தினாலே, ஆமென், மீட்டபடினாலே இன்று நாள் வரையிலும் அவர் தேடுகிறவராய், ரட்சிக்கிறவராய், ஆமென், இந்த பூமியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். என கருமையான தேவ ஜனமே, ரட்சிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்திருக்கிறார். காணாமல் போன நம்மை, தொலைந்து போன நம்மை, பிதாவை, தேவனை விட்டு தூரம் போன நம்மை, பரலோகத்திற்கு அந்நியர்களாயும் தூரமாய் போய் கொண்டிருந்த நம்மை மீண்டும் தேவனோடு கூட, தேவனுடைய ராஜ்யத்திலே என்றென்றைக்கும் அவரோடு கூட, அவருடைய நாமத்தை துதிக்கிறவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற தெய்வமாக நம்மை தேடி, நம்மை ரட்சித்து, நம்மை மீண்டும் அவரோடு கூட சேர்ந்து கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, வாசிக்கிற 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 9:11 ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். 1 சாமுவேல் 9:3 வாசிங்கள். 3 பென்யமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவரை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அமேன், ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே பென்யமீன் கோத்திரத்தில் கீஸ் என்னும் பேருள் ஒரு மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான ஒரு வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தானான். அவருடைய பெயர் சவுல், மகா சௌந்தரியவான். அந்த வாலிபன் மிகவும் சௌந்தரியம் உள்ளவன், மட்டுமல்ல மற்ற மக்களை காட்டிலும் அவன் மிகவும் உயர்ந்தவனான். நல்ல உயரமான ஒரு வளர்ச்சியை பெற்றவன். அந்த நாட்களிலே மக்கள் எல்லோரும், ஜனங்கள் எல்லோரும் அவனுடைய தோளுக்கு கீழாக தான் இருப்பார்களாம். அந்த அளவுக்கு உயரமுள்ளவனாக இருந்தான்.
அது மட்டுமில்ல, ஒரு நாள் இந்த சவுல் தன் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று என்று சொல்லி ஆமேன் அவைகளை தேடும்படியாக தகப்பனிடத்தில் கட்டளை பெற்று அவைகளை தேடும்படியாக புறப்படுகிறார். ஆமேன். இந்த சவுல் என்ன செய்கிறார்? தன்னுடைய வேலைக்காரர்கள் சிலரை கூட்டிக் கொண்டு ஆமேன் கழுதையை தேட புறப்பட்டு போகிறான். என கருமையான தேவ ஜனமே, ஒரு இடமும் இரண்டு இடமல்ல, வேதம் சொல்லுகிறது அப்படியே அவன் எப்ராயும் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனானாம். அங்கே அவைகளை காணாமல் சாலீம் நாட்டையும் கடந்தான், அங்கேயும் காணவில்லை. பென்யமின் நாட்டையும் உருவ கடந்து போனான், அவைகளை அங்கேயும் காணவில்லை. ஆம், இப்படியெல்லாம் அவர்கள் பல நாடுகள், பல இடங்கள், பல கிராமங்கள், பல பட்டணங்களை தேடி 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 ஆமேன் அவைகளை கண்டடையாமல் அவர்கள் கடைசியாக சோர்வுற்றவர்களாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என்னது அது? அவருடைய தகப்பன் கழுதைகள் மேல் உள்ளதான கவலையை விட்டு நமக்காக தனக்காக கவலைப்படாதபடிக்கு நாம் திரும்பி போவோம் என்று சொல்லி சவுல் சொல்ல அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் சொல்லுகிறான், இல்லை நாம் ஒன்று செய்வோம், இங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் ஆமேன் போகிற அந்த காரியங்கள் தேடுகிற காரியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துவார், நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றார்கள். அந்தபடியே அவர்கள் அந்த தேவனுடைய தாசனாகிய சாமுவேல் என்கிற தீர்க்க தரிசனிடத்திலே அவர்கள் கடந்து போகிறார்கள். அங்கே போன உடனே அந்த தேவ மனிதன் சொன்னார், மூன்று நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது, அவைகள் அகப்பட்டது, நீ தேடிக்கொண்டிருக்கும் கழுதைகள் அகப்பட்டது, நீ உன் சுய முயற்சினாலே உடைய ஞானத்தினாலே பல நாடுகள், பல மலைகள், பல பள்ளத்தாக்குகளை கடந்து தேடி அலைந்து சோர்வுற்றவனாய் காணப்பட்டாய், ஆனா இப்பொழுதோ இறுதியாக தேவனுடைய மனுஷனிடத்து நீ வந்தபடினாலே தேவதாசனிடத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரனிடத்தில் வந்து விசாரிக்கிறபடினாலே அவைகளை தேவன் வெளிப்படுத்தினார், அவைகள் அகைப்பட்டாயிற்று என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், இதோ பிள்ளைகள் எப்படியெல்லாம் கழுதைகளுக்காக பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அங்கே பார்க்க முடியும். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த சவுலும் அவனுடைய வேலைக்காரர்களும் அந்த வாலிப பிராயத்திலே அந்த காணாமல் போன கழுதைகளுக்காக ஏதோ ஒரு இடம் இரண்டு இடம் என்று சொல்லி தேடி அப்படியே விட்டு விடாமல் அநேக பட்டணங்கள், அநேக மலைகள், அநேக கிராமங்கள், அநேக பள்ளத்தாக்குகளை கடந்து 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 அங்கு காணாமல் இங்கு, இங்கு காணாமல் அங்கே என்று சொல்லி எவ்வளவாய் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வேளையிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த மனிதர்கள் இவ்வளவு அலைந்தார்கள் என்று சொன்னால், கழுதைகளுக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டது உண்மையானால், ஆம், தேவன் தம்முடைய சாயலாய் படைத்த நம்மை ஆமேன் காணாமல் போகும் பொழுது எவ்வளவாய் நமக்காக அவர் தவித்திருப்பார், அவர் பரிதபித்திருப்பார், தேடும்படியாக நம் கண்டடையும்படிக்கு, நம்மை கண்டடையும்படிக்கு அவர் எவ்வளவெல்லாம் பிரயாசப்பட்டிருப்பார். பல விதத்திலே தேவன் இந்த பூமியிலே அவருடைய கிரியைகள், அதாவது ஆதி முதல் ஆதாம் முதல் இந்நாள் வரையிலும் கூட நம்மை மீண்டும் தேவனிடத்திலே சேர்ப்பதற்காக இழந்து போன ஆடுகளாகிய நம்மை, தொலைந்து போனவர்களாகிய நம்மை, தேவனை விட்டு தூரம் போனவர்களாகிய நம்மை மீண்டும் தம்மோடு கூட ஐக்கியப்படுத்துவதற்கு, தம்முடைய மந்தையிலே சேர்த்துக் கொள்வதற்கு, தம்முடைய ராஜ்யத்திலே நாம் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பிரயாசப்படுகிற தெய்வமாயிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி கர்த்தர் இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். மட்டுமல்ல, ஒரு முறை தாவீதுடைய வாழ்க்கையில நான் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எடுத்தவர்கள் வாசிக்கலாம், ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 17:34-35 ஒன்று சாமுவேல் 17:34-35 தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே ஒரு முறை
தாவீது தன்னுடைய மூத்த சகோதரர்கள் எல்லோரும் யுத்த காலத்தில் இருந்த பொழுது சவுலும் அவனுடைய வேலையாட்களும் அல்லது போர்ச்சேவகர்களும் அவர்களுக்கு முன்பாக இருந்த அந்த மிகப்பெரிய அரக்கனாகிய கோலியாத்தை கண்டு அஞ்சு கொண்டிருந்த வேலையிலே தாவீது விசாரிக்கிறான், இங்கே என்ன நடக்கிறது என்று. ஆம், இவன் ஒரு பயங்கரமான ஒரு அரக்கன், இவன் நமக்கு விரோதமாக போர் செய்ய வருகிறான், இவனை மேற்கொள்ள எங்களுக்கு பலனில்லை, நம்முடைய அரசனும் சவுலாலும் முடியவில்லை என்று சொல்லும் பொழுது நான் அவனை கொன்று விடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறான். அப்படியா என்று சொல்லி அந்த சிறியவனை இந்த தாவீதை சவுலிடத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலிடத்தில் அழைத்து கொண்டு போகிறார்கள். சவுல் விசாரிக்கிறார், எப்படிப்பா அவனால முடியும், உன்னுடைய மூத்த சகோதரர்களாலே முடியவில்லையே, எங்களாலே முடியவில்லை, நாங்களும் பல நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம், இவன் மிக தலைவலி பிடித்தவனாய் இருக்கிறான், மிக பயங்கரமானவன், அரக்கன், கொடூரமானவனாய் இருக்கிறான் என்று சொல்லி. அப்பொழுதுதான் இந்த காரியத்தை தாவீது சவுலிடத்திலே, இஸ்ரவேல் ராஜாவாகிய சவுலிடத்திலே அறிவிக்கிறதையும் தெரிவிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறார், சவுலை பார்த்து, உம்முடைய அடியேன் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து அமேன் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டதை அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு கவி கொண்டு போகிறது, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாயிலிருந்து என்னுடைய ஆட்டை நான் தப்புவித்தேன். ஒரு சிங்கத்தின் வாயில் இருக்கிற ஆட்டை தப்புவிப்பது என்பது அவ்வளவு சிறிதான காரியம் அல்ல, எளிதான காரியம் அல்ல. ஆனால் தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார், நான் ஆடுகளை என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த வேளையிலே ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்தது, அவைகளை இந்த கைகளினாலே நான் அவைகளுடைய வாயை கிழித்து அவைகளை தொடர்ந்து போய் அவளுடைய வாயை கிழித்து அந்த வாயில் இருந்த அந்த ஆட்டுக்குட்டிகளை நான் மீட்டெடுத்தேன். என் மேல் பாய்ந்த பொழுது நான் அதனுடைய தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். ஆம், என் அன்பு தடுப்பிலைகளை, மெய்யாகவே தேவன் அவருடைய பலத்தால் நம்மை இடை கட்டுகிற தேவன், அவருடைய வல்லமையினால் நம்மை நிரப்புகிற தேவன். எந்த சிங்கமோ எந்த கரடியோ தம்முடைய பிள்ளைகளை விழுங்க நினைத்தாலும் தேவன் அதனுடைய தாடியை பிடித்து அதை கொன்று அதை மீட்க வல்லவராயிருக்கிறார். என் அன்பு தினுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட நம்மை விழுங்கும்படியாக பிசாசானவன் இந்த பூமியில வகை தேடிக்கொண்டிருக்கிறான். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறவனாயிருக்கிறான், எவனை அழிக்கலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இன்றைக்கு கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருக்கிறது. உன்னை அழிக்கவும் கொல்லவும் உன்னை உண்டியில் என்று சொல்லவும் ஒரு கூட்டம் இந்த பூமியில் அலைந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னை மீட்கும்படியாக, உன்னை தப்புவிக்கும்படியாக, உன்னை காப்பாற்றும்படியாக, உன்னை ரட்சிக்கும்படியாக, அந்த பொல்லாத சாத்தானுடைய கையிலிருந்து உன்னை விலக்கும்படியாக, மீட்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு, அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதிய நிருபத்தில் 10:11 யோவான் 10:11, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பாருங்க, இந்த தாவீது தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேளையிலே சிங்கமும் கரடியும் வருகிறதை கண்டு அவன் ஓடி போகவில்லை, ஓநாய்கள் வருகிறதை கண்டு ஓடி போகவில்லை, தைரியமாக இறங்கி அவைகளை கொன்று தொடர்ந்து போய் பிடித்து கொன்று வாய்களை கிழித்து தன்னுடைய ஆடுகளை தப்புவித்தான். பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன், கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான், தம்முடைய பிள்ளைகளுக்காக. ஆம், இந்த செய்தியை கேட்கிற என கர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள், இந்த பூமியிலே கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனால் படைக்கப்பட்டவர்கள். ஒருவனும் இழக்க தேவன் விரும்பல. தொலைந்து போனவன் தொலைந்து போகட்டும், அழிந்து போகிறவன் அழிந்து போகட்டும், நாசமாய் போகிறவன் நாசமாய் போகட்டும் என்று சொல்லி கர்த்தர் அலட்சியமாய் நம்மை விட்டுவிடவில்லை. நம்மேல் அவர் பிரியமாயும் பாசமாயும் அன்பாயும் இருக்கிறார். என் மகனே, என் மகளே, ஆம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார், நம்மை மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக. என கருமையான தேவ ஜனமே, பொல்லாத உலக பிரகாரமான மனிதர்களே இழந்தவைகளை இப்படி தேடும் பொழுது நம்முடைய தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும்
நமக்காக சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடாதிருப்பது எப்படி, பச்சியாதிருப்பது எப்படி? நிச்சயமாய் தேவன் ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்த தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேதத்தில் வாசிக்கிறோம் இயேசு 53:6 இயேசு 53:6 வாசிங்கள். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். தேவனை விட்டு தூரம் போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் அவர் மேல் விளப்பணினார். நாம் தேவனை விட்டு தூரம் போவதற்கு ஏதுவான முகாந்தரங்களை, காரியங்களை, காரணங்களை தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து, பாவங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து, ஆமே நமக்கு ஒரு மீட்பு உண்டாகும்படியாக அவரே நமக்காக பிரயாசப்பட்டார். தேடுகிறதான காரியத்தில் நம்மை மீட்கும் பொருளாக இந்த பூமியிலே அவர் அதிக அதிகமாக ஈடுபட்டார். என கருமையான தேவ ஜனமே, மெய்யாகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் இழந்து போன உன்னையும் என்னையும் தேடவும் ரட்சிக்குமே அன்றி வேறு ஒன்றுக்கும் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆயக்காரர்களோடும் வேதபாரகரோடும் பரிசேயரோடும் அவர் போஜனம் பண்ணும் பொழுது அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2:15-17. அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறதென்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். வாசிக்கப்பட்ட பகுதியில கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார், ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக ஆயக்காரரோடும் பாவிகளோடும் ஆமென் பரிசேயரோடும் யாரெல்லாம் தீமையான வழிகளிலே சென்று கொண்டிருந்தார்களோ அவர்களை மீட்கும்படியாக, இரட்சிக்கும்படியாக ஒரு முறை அவர்களோடு கூட போஜனம் பண்ணும்படியாக அவர்களோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த ஆவியக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அது ஒரு குற்றமாக கருதினார்கள். அவருடைய சீஷரை அவர்களும் நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதல்ல, ஆமேன், சுகமாயிருக்கிறவனுக்கு வைத்தியர்கள் வேண்டியதில்லையே. ஸோ நீங்கள் சுகமாயிருக்கிறீர்கள், அவர்களோ பாவிகள், அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டியவர்கள், மீட்படைய வேண்டியவர்கள், தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டியவர்கள். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி, நான் வந்தது நீதிமான்களுக்காக அல்ல, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். நல்லவர்களுக்காக நான் வரவில்லை, இழந்து போனதை தேட, வழி தவறி போனவர்களை, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக, ஏதோ ஒரு நெருக்கத்து நிமித்தமாக என்னை விட்டு பிள்ளைகள் தூரம் போயிருக்கலாம், ஆனால் அப்படியே விட்டு விடுவது எனக்கு நோக்கம் அல்ல. அவர்கள் எப்படியாவது திரும்பி வர வேண்டும், எப்படியாவது மீண்டும் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும், என்னோடு ஐக்கியப்பட வேண்டும், அவர்கள் பிழைக்க வேண்டும், அவர்கள் தப்பிவிக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை அந்த கூட்டத்திலே அந்த பரிசேயருக்கும் அந்த சதுசேயருக்கும் அந்த வேதபாரகருக்கும் அங்குள்ளதான தவறாய் புரிந்து கொள்கிற மக்களுக்கும் கர்த்தர் போதிக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். ஆம், வேதம் சொல்லுகிறபடி ரோமருக்கு எழுதிய நிருபம் 3:23-24 ரோமர் 3:23-24 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமென். வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாய் போயிருக்கிறோம்.
பாவிகள் பாவிகள் என்று சொல்லி நாம் யாரையோ பார்த்து அவர்கள் பாவிகள் இவர்கள் இன்னார் இன்னார் என்று சொல்லி பெயரை சூட்டி பட்டத்தை சூட்டி நாம் அற்பமா எண்ணுகிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது இந்த பூமியில எல்லோரும் பாவம் செய்தவர்களாய் தேவனுடைய மகிமையற்றவர்களாய் நாம் அவரை விட்டு தூரம் போனவர்களாய் இருந்தபடினாலே இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவன் இந்த பூமியில இறங்கி வந்து நம்மை மீண்டும் ரட்சித்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி அவருடைய ரத்தத்தினாலே நம்மை மீட்டு அவன் நம்மை அவருடைய ஜனமாய் பரிசுத்தப்படுத்தி மீண்டும் பரலோகத்திற்கு ஐக்கியமாய் இருப்பதற்கு அவன் தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த பூமியில் அவர் கடந்து வந்தார். நம்ம எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாய் போனோம், மகிமையை இழந்து போனோம். ஆம், இன்றைக்கு மீண்டும் அந்த மகிமையான ஒரு சுரூபம், அந்த மகிமையான ஒரு சாயல் நமக்குள் உண்டாயிருக்க அவர் நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிறபடி ரோமருக்கு 6:23 6:23 வாசிங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் என்பது கற்பனைகளை மீறுவதே பாவம், தேவன் சொன்ன வார்த்தைகளை மீறி செய்வது பாவம். சோ பாவிகள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக, இந்த மரணத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த பூமியில மரணமே இல்லையா என்று நாம் கேட்கலாம். எல்லோருக்கும் மரணம் உண்டு. இந்த மரணத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லவில்லை. இதோ நமக்கு மீண்டும் ஒரு மரணம் காத்திருக்கிறது. இந்த பூமியிலே சரீரத்தை விட்டு நம்முடைய ஆவி பிரிவது ஒரு மரணம். அந்த ஆவி மீண்டும் நித்திய நித்தியமாய் நரகத்திலே தள்ளப்படும் பொழுது அதற்கு பெயர் இரண்டாம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:14 அதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:14 அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். அது இரண்டாம் மரணம். மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. மரணம், இந்த பூமியிலே மரணம் என்ற அரக்கன், மரணம் என்கின்ற சங்கார தூதனும், ஆமென், பாதாளமும் அதில் உள்ளவர்களும் அக்கினி கடலாகிய நரகத்திலே தள்ளப்படுவார்கள். பாவிகள் இரண்டாம் மரணத்திற்குட்படுவார்கள். நம்மை அப்படிப்பட்ட பயங்கரமான நரகமாகிய அந்த இரண்டாம் மரணத்திற்குட்படாதபடிக்கு நம்மை ரட்சிக்கும்படியாக வந்தவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என் அருமையான தேவ ஜனமே, இந்த கர்த்தரை நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் இதோ அவர் எனக்காக இந்த பூமியிலே என்னை தேடவும் ரட்சிக்குமே வந்த தேவகுமாரன் என்று நாம் விசுவாசித்தால் நிச்சயமாய் பிழைப்போம், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஜெபிப்போமா. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, இப்பொழுதும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இரட்சகராகவும் மீட்பராகவும் ஆண்டவரே எங்களை காப்பாற்ற வந்த தெய்வமாகவும் அவதரித்தமைக்காக ஆண்டவரே வெளிப்பட்டதற்காக நீர் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். நாங்களும் பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தில் விட்டு ஆண்டவரே நீங்கள் ஆக்கப்படுவதற்கு நாங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் தேவனாகிய கர்த்தர் நீர் உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே, உம்முடைய ஜீவனை தந்து எங்களை மீட்டீரே, உமக்கு நன்றி. தகப்பன், இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே பாவம் என்கிற கற்பனை மீறுகிற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ என் ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கும் அப்பாக. தேவனாகிய கர்த்தர் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளால் வருகிற சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒருவனும் மரிப்பது உமக்கு பிரியமல்ல. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் மரிப்பது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் திரிந்து வாழ்வதுதானே உமக்கு பிரியம். ஆண்டவர, இந்த வேலையில ஒவ்வொருவரையும் தொடுவீராக. கர்த்தருடைய நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீர் வரும் பொழுது நாங்கள் எல்லோரும் கரைத்திரை முதலானவற்றை அற்றவர்களாய் காணப்பட கிருபை செய்யும். உம்முடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களாய், உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய், என் ஆண்டவரே தேவ மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் மாற என் தேவன் நீர் தாமே கிருபை செய்யும்.
நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களை வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். என் மீட்பு ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யாக்கியமும் வல்லமையும் இன்றும் என்றும் சதானம் அனைவரோடு கூடியிருந்து நம் ஒருவரையும் நரகத்திற்குள்ளாக இரண்டாம் மரணத்திற்குள் போகாதபடி அவரே நம்மை மீட்டு அவருடைய நித்திய ராஜ்யத்தில் பரலோகத்தில் சேரக்கூடிய சாகித்தியத்தை அளித்து நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி நடத்துவாராக, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் முகவரி: ரெவரண்ட் டாக்டர் சி எச் பெஞ்சமின், கல்வாரி அசம்பிளி சபை குடும்பம், எண் 333, ஜெய்கணேஷ் நகர், திருச்சிற்றம்பலம், கூற்றோடு. ஜெப உதவிக்கு 9443459789. மின்னஞ்சல் கல்வாரி அசம்பிளி சர்ச் @gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.